உங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் கேபில் சென்னை சென்ட்ரல் டு ஹோம் 50 ரூபாய் தள்ளுபடி. CNT 50 என்ற கூப்பன் கோடை பயன்படுத்தவும். டவுன்லோட் நவ் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப். காதலுக்காக மதம் மாறிய நிலையில் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு தற்போது கர்ப்பமாக இருப்பதாக முன்னாள் காதலி செல்போனில் கூறியதால் மனமுடைந்து போன இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சேலத்தில் நடந்துள்ளது. சேலம் மாமங்கம் அண்ணாநகர் 3வது கிராஸ் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர். 24 வயதான இவர் சேலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீதரின் தாயார் சாலை விபத்தில் இறந்துவிட்டார். தந்தையும் இவரை விட்டு பிரிந்து விட்டதால் ஸ்ரீதர் அதே பகுதியில் அத்தை வீட்டில் வசித்து வந்துள்ளார். தற்போது ஐஸ்கிரீம் கடையில் வேலை பார்த்துள்ளார். ஆதரவுக்கு யாரும் இல்லாத நிலையில் ஸ்ரீதர் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று மதத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரிடத்தில் பழகியுள்ளார். நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. காதலி மதம் மாறக்கூடியதால் ஸ்ரீதர் மதமும் மாறியதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் பெண்ணின் வீட்டில் எதிர்ப்பு கிளம்ப ஸ்ரீதரை விட்டு அந்த பெண் பிரிந்து சென்று விட்டார். பின்னர் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தன் தாயாருடன் வசித்து வந்துள்ளார். காதலி எங்கு சென்றார் என்பது தெரியாமல் ஸ்ரீதர் அவரை தேடி அலைந்த நிலையில் நண்பர் ஒருவரிடத்தில் இருந்து காதலியின் புதிய செல்போன் எண் கிடைத்துள்ளது. அதில் தொடர்பு கொண்டு ஸ்ரீதர் பேசிய போது அந்த பெண் தனக்கு திருமணமாகிவிட்டதாகவும் தற்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படியும் ஸ்ரீதரிடத்தில் கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்து போன ஸ்ரீதர் ஆசிட்டை குடித்து உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. உங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் கேபில் சென்னை சென்ட்ரல் டு ஹோம் 50 ரூபாய் தள்ளுபடி. CNT 50 என்ற கூப்பன் கோடை பயன்படுத்தவும். டவுன்லோட் நவ் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்.